வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைஃப்ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம நல்லா இருக்கும் தாத்தா, நம்ம ரெகுலராக பார்க்குற தாத்தா தான். இன்னைக்கு மிஸ்டர் ஆறுமுகம் சார் இன்றைக்கி 60வது பிறந்த நாள் மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காரு. அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. இதை பண்ண சொன்னது வந்து அவங்க பையன் கிஷோர்குமார் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ண சொன்னாங்க. தாத்தா பாவம், தாத்தா எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம தாத்தாவை தான் நம்ம பார்ப்போம். தாத்தாவை பார்த்துட்டு மற்ற எல்லாருக்குமே கொடுக்க போவோம். ஏன்னா எனக்கு இவருக்கு ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரை பார்க்க வந்துடுவோம். பாட்டி இறந்தப்புறம் ரொம்ப தனிமையாக இருக்கார். உண்மையிலே தனிமை ரொம்ப கொடுமை. மிஸ்டர் ஆறுமுகம் சார் பிறந்தநாள் சார்பாக எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 150 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எல்லாருமே சாப்பாடுக்கு உண்மையிலேயே சண்டை போட்டுப்பாங்க, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. இங்கே எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு கொண்டு வந்திருப்போம். ஆனால் பாவம், இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. சார் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் பையன் வந்துட்டு அவர் தான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக பண்ண சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இங்கே பாவ சாப்பாடு கூட இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே இருக்காங்க. குழந்தைங்க மட்டுமே ஒரு 40 குழந்தைங்க இருக்கிறாங்க. சார் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். இது இந்த ஏ காட்டுறேன்னா நிறைய பேருக்கு தெரியணும். இந்த மாதிரி சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்கன்னு. இங்கே நம்ம 160 சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் எல்லாருமே ரெண்டு வேணும்னு சண்டை போட்டுக்குவாங்க. குழந்தைங்க முத கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து என்றைக்காவது ஒரு நாள் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இவங்க எல்லாருக்குமே நீங்கள் சாப்பாடு கொடுத்ததுக்கு இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் சார். எல்லாருமே இந்த டென்ட்டெல்லாம் தங்கியிருக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு மலையிலையும் வெயிலையும் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லாமே தர்மம் எடுக்கிறாங்க, அப்புறம் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. பேப்பர் பறக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. துப்புரவு பணியாளர் அம்மாக்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். மலேசியாவில் இன்றைக்கி ஆறுமுகம் சாருக்கு 60வது பிறந்த நாள். அவங்களோட சார்பாக தான் காலை டிஃபன் கொடுத்துட்ருக்கோம். பேர் என்னம்மா? ஆறுமுகம் சார். ஆறுமுகம் சாருக்கு வீடோடி வாழணும். அம்மியில் பார்க்கறது இருந்தாலும் அவங்களுக்கு காண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். ஐயா நல்லபடியாக வழி நடத்தணும். மகமாயி சமயபரதாயி சாம்பலாயி கருப்பு விநாயகரே நாகக்கண்ணி கன்னியம்மா ராமாயி லட்சுமாயி பாக்கி பஞ்சம்மா காமாட்சி விநாயகரே ஆதி மாதிரி தஞ்சாவூர் மாரிக்கண்ணு வேளாங்கண்ணி மாதா வளங்குமா தாயே பணாந்தராயி முருகா தரவதா உக்கரகாளி கரகாளி பாஞ்சாலி பேச்சாயி கலியபெருமா மாசாணியம்மா சமயபரத்தா புலிமடம் மினியா ஆஞ்சநீரப்பா கட்லந்த காளியம்மா முட்டாங்கலி தாயே வீரமா வீரமலி வீரமணி கண்டனே ஓம்சக்தி பராசக்தி அன்னபுரணி சாம்பலாயி கருப்பு விநாயகரே நாகக்கண்ணி சமயபரத்தம்மா 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 நீரோடி இருக்கணும். ஐயோ ரொம்ப நன்றிம்மா உங்களோட ஆசீர்வாதங்களுக்கு. ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தோஸ்து. ரெண்டு பேரும் தான் வந்துட்டு எப்போவுமே இந்த சரி கூட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பேசுகிறத ரசிக்காங்க பாருங்க. ஆ சரிங்கம்மா. சரிண்ணா சரி வரட்டுங்களா? நம்ம துப்புரவு பணியாளர் அம்மா சரி வரங்கம்மா. நம்ம ரெகுலராக பார்க்குற தாத்தா தான் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் தங்கியிருப்பாங்க. மிஸ்டர் ஆறுமுகம் சார் பிறந்தநாள் சார்பாக இன்றைக்கி எல்லாருக்கும் காலை டிஃபன் கொடுத்துட்ருக்கோம். தாத்தா மலேசியாவில் ஆறுமுகம் சாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், 60வது பிறந்த நாள். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 70 இருக்குமா? சரி, 3 கொடுத்துட்டிங்களாங்க இந்த பாப்பாவுக்கு. உங்கள் பேத்தியா பஸ் ஸ்டாப்பில் தங்க வச்சுருக்கீங்க தாத்தா? இந்த குழந்தைய இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வச்சு தங்க வச்சுருக்காங்க. இந்த குழந்தைக்கு நம்ம எதாவது பண்ணலாம். நம்ம துப்புரவு பணியாளர் அண்ணாக்கு மிஸ்டர் ஆறுமுகம் சார் பர்த்டே சார்பாக இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அண்ணா இன்றைக்கி ஆறுமுகம் சாருக்கு 60வது பிறந்த நாள். ஆறுமுக சார்கள் வாழ்த்துக்கள். நன்றிண்ணா நன்றிண்ணா. இன்றைக்கி 60வது பிறந்த நாள் மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காரு. 6 வந்துருச்சா? சரி வரேங்கண்ணா. நம்ம இப்போ சர்ச் முன்னால் தான் இருக்கோம். இந்த சர்ச் முன்னால் பார்த்தீங்கன்னா 20 பேர்கிட்ட தர்மம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம சர்ச் முன்னால் இருக்கோம். இவங்க எல்லாமே தர்மம் எடுக்கிறவங்க தான். மிஸ்டர் ஆறுமுகம் சார் பர்த்டே சார்பாக கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பையன் கிஷோர்குமார் அவர் தான் கொடுக்க சொன்னார். அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமா. அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்களாம், நம்ம ஏன் இந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரி போய்ட்டு அமௌண்ட் வேஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். உண்மையிலேயே அவங்க அப்பாவோட ஆசைன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்.
பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. கோவில் முன்னால் இருக்கிறாங்க. பாவானா பாட்டி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே, காட் பிளெஸ் யூ பாட்டி. சரி, சாப்பிட்டு பத்திரமா இருங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில? வேலை. சரி மிஸ்டர் ஆறுமுகம் சார், பிறந்தநாள் சார்பாக இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இப்போ பெரிய கோவில் முன்னால் இருக்கும். அவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். மலேசியாவில் 60வது பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. விஷஸ் அவங்க ஃபேமிலி. அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் வந்து அவங்க பையன் கிஷோர்குமார். அவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பெரிய கோவில் முன்னால் தான் இருக்கோம். அந்த பாட்டி பெரிய கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பாங்க. பெரிய கோவில் கார் பார்க்கிங்கில் தான் இந்த குட்டீஸ் உட்காண்ட்ருப்பாங்க. உண்மையிலே பாவம் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. ஹாய், உன் பேர் என்ன? தங்கச்சி பேர் இலக்கியா. இலக்கியா, சூப்பர் பேர். சரி மிஸ்டர் ஆறுமுகம் சார், பர்த்டே சார்பாக இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம்.